இந்த முப்பெரும் விழாவை மேலும் சுவாரஸ்யமாக்க வரும் நிகழ்ச்சி இதோ பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருப்பவர் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரே பேச்சாளர் மதுரை மண் தந்த மாணிக்கம். இவர் கல்லூரியில் நடத்தியது தரைப்பாடம், இவர் கருத்துக்களை எடுத்து சொன்னது திரைப்படம். பட்டி தொட்டி முதல் உலகெங்கும் தமிழை எடுத்து சென்ற பெருமை இவரையே சாரும். பட்டிமன்றம் என்றாலே பாப்பையா தான் என்று பட்டி தொட்டி கூட சொல்லும். ஆம், தனது சிரித்த முகத்தாலும் கலகலப்பான பேச்சாலும் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மத்தியில் புகழ்பெற்ற தமிழறிஞர், நடுவர், தமிழ் பேராசிரியர், இலக்கிய விரிவுரையாளர் என பல முகங்களை கொண்டவர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் கத்தர் தமிழர் சங்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. ஸ்டைல் இல்லாம ரஜினிகாந்த பார்க்க முடியுமா? கருத்து இல்லாம கமலஹாசனை பார்க்க முடியுமா? இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா பாப்பையாவை பார்க்கவே முடியாது. உலகத்துல ஆயிரம் ராஜாங்க, ஆனா பட்டிமன்றத்துக்கு ஒரே ஒரு ராஜா தான், பட்டிமன்ற ராஜா தான். இவர் என்ன பேசினாலும் நம்ம சரின்னு சொல்லுவோம், ஆனா ஒரே ஒருத்தவங்க தான் இவர் என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் திருமதி பாரதி பாஸ்கர். தன் அழகான பேச்சில் தமிழர்களின் இதயத்தில் நீங்கா இடம் பெற்ற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் வரவேற்பதில் கத்தர் தமிழர் சங்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இவர்களுடன் இணையும் கத்தர் பேச்சாளர்கள் கத்தர் தமிழ் மகள் முனைவர் வாசுகி சத்யபாபு, திருமதி வைரஞ்சினி பாண்டியன், திரு ராமசெல்வம், திரு சக்திவேல் மகாலிங்கம். இவர்களையும் கத்தர் தமிழ் சங்கம் பெருமையோடு வரவேற்கிறது. இந்த ஆறு பேரும் சண்டை போட வர்றது எதுக்குங்க? தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இன்னைக்கு பொருந்துமா பொருந்தாதா என்ற தலைப்புல வாங்க போய் சண்டையை பார்ப்போம். நீங்க அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பட்டிமன்றம் இதோ உங்கள் பார்வைக்கும் செவிக்கும். உலக மேடையில் கல்யாணமாலை பட்டிமன்றம் கத்தர் தமிழ் சங்கத்தோடு இணைந்து வழங்குபவர்கள் அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ் மற்றும் அல் அப்ராக் ட்ரேடிங் கம்பெனி, எக்ஸ்ப்ளோரா ட்ரேடிங், கத்தர் டிசைன் கன்சார்டியம், அல்டிமேட் ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங், நேச்சர் சூப்பர் மார்க்கெட், திரு நாட்டு சக்கரை, மாவின் ட்ரேடிங், யாழினி மில் அண்ட் சூப்பர் மார்க்கெட், அம்மா ரெஸ்டாரண்ட், மிட்டாய் கடை, சன்செட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் ட்ரேடிங், அஜ்வா சென்டர், ட்ரீம் ஸ்டுடியோ டிஜிட்டல் கலர் லேப், பி சைட் ட்ரைனிங் டிவிஷன் மற்றும் இந்தியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி உலக மேடையின் கல்யாண மாலை பட்டிமன்றம் இது 8வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் பணிவன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள செல்றோம். இந்த நிகழ்ச்சியை கல்யாண மாலையோடு இணைந்து செய்திருக்கும் கத்தர் தமிழர் சங்கம் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரெக்டா 10 வருஷம் முன்னாடி கல்யாண மாலை ஒரு நிகழ்ச்சி அங்க பண்ணினோம். அதை தொடர்ந்து உலகம் எவ்வளோ மாறி போயிடுதுன்னு பாருங்க. இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்கள இங்கே, இங்கே இருக்கிறவங்கள அங்கே பார்த்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு விசா ப்ராசஸ்க்கு பிரச்சனை கிடையாது, டிக்கெட் போடணுன்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் கனெக்டடா, எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது. நீ என்ன வேணா சவால் கொடு, எதா இருந்தாலும் நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் மனித வாழ்க்கை, அதுதான் நம்முடைய இந்திய பாரம்பரியம், அதுதான் நம் தமிழரினுடைய மிகப்பெரிய சொத்து, பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா அவங்க அங்கேருந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உலகத்து மேடையில் கல்யாண மாலை பட்டிமன்றம் நாங்களும் பண்ணணும், ஆனா ஒரே ஒரு விஷயம், பத்மஸ்ரீ விருது பெற போகும் ஐயாவை வச்சு பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது இறைவனின் சித்தம். அவர் கூறுவது போல் மீனாட்சியின் அருள், அதாவது ஐயா நடுவர் ராஜா சாரும் பாரதி மேடமும் அணியில பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு காட்சி. அது நாங்களும் ரொம்ப இதை அனுபவிச்சு பண்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கத்தர்ல வாழும் அந்த மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதே மகிழ்ச்சி வார வாரம் நிகழ்ச்சி செய்யும் எங்களுக்கும் இருக்கிறது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மகா கூட்டணி என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள நாம இப்ப போக போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அங்கிருந்து 4 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து இந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள் 2 பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். ஐயாவை பொறுத்தவரை நாங்கள் வந்து இந்த 40, அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனதுலேருந்து 45 நாட்களுக்குள்ள பெருமைக்காக சொல்லலை, 3வது நிகழ்ச்சி இது.
அதாவது எங்களுக்கு இன்னும் என்னன்னா எவ்வளவு சில விஷயத்த நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு அந்த ஆசை தீராது இல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஆசை தீரவே இல்லை. வார வாரம் இதானே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள் வந்து இந்த மூன்று நிகழ்ச்சியை இப்படி நடத்தி கொடுத்துருக்காருல, அதற்கே அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ண முடியறதுங்கிறதே கடவுள் நம்ம கிட்ட வரம் வா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கல்யாண மாலை நிகழ்ச்சி கத்தர் தமிழ்ச்சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் தலைவர் திரு மணி பாரதி அவர்கள், அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பொதுச் செயலாளர் திரு முனியப்பன், அவர் தான் என்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்கார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவரா இருக்கக்கூடியவர் பொருளாளர் திரு நாராயணன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாராயணன் சார் வந்து டெக்னிக்கலாவும் எங்களோட நிறைய கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. உப தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு பிரபாகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாத்துக்கும் மேல பாண்டியராஜன் சார் தோஹா ஏர்போர்ட்ல இருக்கார், அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமி சார் கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தோஹா டீம் அவர் வந்திருக்கார். இப்பொழுது திரு ஐயா அவர்களை மரியாதை செய்ய திரு சுவாமி அவர்கள் கத்தர் தமிழர் சங்கத்தின் சார்பில் ஐயாவிற்கு மரியாதை. கத்தரின் சிறப்பு முத்து அது. திரு முருகேஷ் அவர்கள் திரு ராஜா அவர்களுக்கு, திருமதி வள்ளி அவர்கள் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு, கல்யாண மாலை திரு மோகன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் திரு சுவாமி அவர்கள், வள்ளி அவர்கள் மீரா நாகராஜனுக்கு. வரவேற்புரை ஆற்ற வருகிறார் திரு மணி பாரதி, தலைவர் கத்தர் தமிழர் சங்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருங்கால வலிமைமிக்க இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது கத்தார் தமிழர் சங்கம். கொரோனா என்பது 2020 முடிந்துவிடும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த வேளையில் சாஃப்ட்வேர் வேர்சன் மாதிரி 1.0, 2.0 என்று நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இவர்களுடைய மன அழுத்தத்தை கத்தார் தமிழர் சங்கம் போக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டிற்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்வோம். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டிற்கு நமது ஐயா சாலமன் பாப்பியா அவர்களின் பட்டிமன்றத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐயா அவர்களை அணுகினோம். உடன் அவர்களும் அதற்கு சம்மதித்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தில் ஐயா அவர்களின் அறிமுக பேச்சும் நகைச்சுவை உணர்வும் நம் எல்லோருக்கும் தெரிந்ததே. அவர்களுக்கு துணையாக திரு ராஜா அவர்களையும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் பேசும் பொழுது எழும் கரகோசமும் ஆரவாரமும் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். அதோடு நமது கத்தார் தமிழர் சங்கத்திலிருந்து திரு சக்திவேல் அவர்களும் திரு ராமசெல்வம் அவர்களும் முனைவர் வாசுகி அம்மையார் அவர்களும் திருமதி வைரஞ்சினி அவர்களும் இணைந்து அவர்களோடு நமக்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு கூடிய ஒரு பட்டிமன்றத்தை தருவார்கள் என்று எண்ணுகிறோம். அவர்கள் எல்லோரையும் கத்தார் தமிழர் சங்கம் வருக வருக என வரவேற்கிறது. கல்யாண மாலையோடு 10 முன்பு தமிழ்ச்சங்கம் ஒன்றாக இணைந்து ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். இன்று 10 பிறகு மீண்டும் கல்யாண மாலையோடு இணைவதில் கத்தார் தமிழர் சங்கம் பெருமிதம் கொள்கிறது. திரு கல்யாணமாலை திரு மோகன் அவர்களையும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களையும் கத்தார் தமிழர் சங்கம் வருக வருக என வரவேற்று அவர்களை பெருமைப்படுவதில் தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. அவர்களுடைய நகைச்சுவை உணர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஐயா திரு மணி பாரதி அவர்களுக்கு
மிகப்பெரிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றியும். இப்பொழுது பட்டிமன்றம்.